மத்திய பட்ஜெட் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நிகழாண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதால் கடந்த பிப்ரவரியில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மத்திய அரசின் தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததாகவும் அந்த வகையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது ஜூலை இருபத்தி இரண்டில் தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் எக்ஸ் தளபதிவில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட் வருகின்ற மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்